ஒன்னஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆரோக்கிய வாழ்வில் யோகா நிகழ்ச்சியில் நோய் தீர்க்கும் முதிரைகள் பார்த்துட்டு வரோம். பல வகையான முதிரைகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முதிரை அபான முதிரை. இது எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முதிரை. காரணம், நம்ம உடம்பில் வாயு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. நம்ம உடம்பில் 10 வகையான வாயுக்கள், அதான் தச வாயுக்கள்னு சொல்கிறோம். இந்த 10 விதமான வாயுக்களும் அதனதன் விகிதத்தில் கரெக்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய உடல் இயக்கமும் சரி, மன இயக்கமும் நன்றாக இருக்கும். இன்றைக்கு அதற்கு வழி இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன இறுக்கம் இருக்கின்றது. நாம் உண்கின்ற உணவு முறைகள், அதில் இருக்கக்கூடிய உணவினுடைய பண்பாடுகள், நல்ல உணவை எடுத்துக்கிட மாட்டோம். அப்போ அந்த உணவில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், மனதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உடலில் வாயுனுடைய தன்மை மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு பசியின்மை இருக்கும், பசி இல்லாத ஒரு நிலை இருக்கும், வயிறு எப்பொழுதும் உப்பீசமாக இருக்கும். சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு உடனே மோசன் போகக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான முதிரை தான் அபான முதிரை. நம்ம அபான முதிரை அப்படிங்கிற நம்ம உடம்புல உடைய காற்று, அந்த பிராணவாயு அபான வாயுன்னு சொல்கிறோம். இந்த அபான வாயு சரியாக இயங்கக்கூடிய நிலை இருக்கணும். அது சரியான அளவில் அது வெளியே போகக்கூடிய நிலை இருக்கணும். அந்த வாயு சமமாக சரியாக இயங்கினால்தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சாதாரண வாயு பிரச்சனைன்னு நினைக்கிறோம். இந்த வாயு பிரச்சனையே நாளாக நாளாக இதயத்தை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக செஸ்ட் பெயின் ஏற்படுது அப்படிம்பாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்திங்க போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது சின்ன வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான், ஹார்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ மீண்டும் இவர்கள் உணவில் ஒரு ஒழுக்கம் இல்லாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு பயிற்சியுமே எடுக்காமல் தனது வாழ்க்கையை அவர்கள் செயல்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால், நாளாக நாளாக அதுவே ஹார்ட் அட்டாக் அளவுக்கு வந்துடுது. அந்த வாழ்வுகளில் கொழுப்பு கட்டிகள் ஏற்படுகின்றது. இரத்த வாழ்வுகள் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அப்போ அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிளே பாருங்கள், ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இதயத்தையே பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ நம்ம உறுப்புகளை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு நாம் முழுமையாக முயற்சி எடுக்கணும். தினமுமே இந்த அபான முத்திரையை காலை மதியம் மாலை 3 வேளையும் பயிற்சி பண்ணிடுங்க. நிச்சயமாக நம் உடம்பில் தசவாய்களும் நன்றாக இயங்கும், மூட்டு வலி வராது. நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி ஏற்படுகின்றது. அந்த மூட்டு வலியை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை தான் இந்த அபான முத்திரை. அதேபோல் இதயத்தையும் பாதுகாக்கின்றது. நமது இதயத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்கின்றது. இவ்வளவு பலன் தரக்கூடிய இந்த அபான முத்திரை, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ அபான முத்திரை அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். முத்திரைகள் செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே முதுகெலும்பு மட்டும் நேராக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தவறு கிடையாது. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை 10 முதல் 20 வினாடிகள் கண்களை மூடி கூர்ந்து தியானிக்கவும். அப்போ உடல், மனம், மூச்சு மூன்றுமே அமைதி அடைகின்றது. இப்போ கண்களை திறந்துக்கோங்க, 2 கை மாறி வச்சுக்கோங்க, விரல்களை நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மோதிர விரல், நடுவிரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வைக்கிறோம். மற்ற 2 விரல்களும் தரையை நோக்கி இருக்கின்றன. கண்களை மூடி சாதாரண மூச்சில் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இந்த விரல்களை இப்படி அகட்டிலாம் வச்சிடக்கூடாது, சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த 2 விரலுடைய மையத்தில் தான் பெருவிரலை வைக்கிறோம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகத்தை எதோடு இணைச்சிருக்கோன்னு பாருங்கள். நிலம் மூலகம், ஆகாயம், அதோடு இணைச்சிருக்கோம். அப்போ அந்த 3 மூலகங்களும் இணைகின்ற பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தச வாயுக்களையும் நன்றாக இயங்க செய்கின்றது. உடலில் வாயுவினால் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முதிரை ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கின்றது. அப்போ இந்த முதிரை யாரெல்லாம் பயிற்சி பண்ணலாம்? அனைத்து மனிதர்களும் பயிற்சி பண்ணணும். பயிற்சி செய்கின்ற பொழுது தான் உணவில் ஏற்பட்ட மாறுபாடுகளினால் வாயு பிரச்சனை ஏற்பட்டாலும், மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட அந்த மன அழுத்தத்தின் காரணமாக காற்றில் ஏற்பட்ட வாயு பிரச்சனைக்கும் இந்த முதிரை நிரந்தரமான தீர்வு கொடுக்கின்றது. நேர்களை, முதிரைகள் வந்து நமது பண்பாட்டையும் மாற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாய்ந்தது. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு மூட்டு வலி இருக்கின்றது. அதனுடைய ஆணிவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் வாயுனுடைய பிரச்சனை தான் மூட்டு வலியாக ஏற்படுகின்றது. அது வாதம் சொல்கிற பாருங்க, அது காற்று. கால் பெருவரிலிருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் வாதத்தினுடைய இடம். உடல் முழுக்க காற்று இருக்குது, இருந்தாலும் வாதத்தினுடைய முக்கியமான பகுதின்னு எடுத்துக்கிட்டோன்னா கால் பெருவரிலிருந்து தொப்புள் பகுதி வர. அப்போ அந்த வாதத்தினுடைய தன்மை கரெக்டாக இருந்தால்தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். தசவாய்களில்
நன்றாக இயங்கணும் அப்படின்னா, இந்த அபான முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அபான வாயு நன்றாக சரியான அளவில் வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கின்றது. சிறுகுடல் பெருங்குடலையும் இந்த முத்திரை நமக்கு வந்து சுத்தப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுகின்றது. இதோடு சேர்ந்து உணவில் ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு ஓய்வு, உடலுக்கு ஒரு சரியான ஓய்வும் கொடுத்துடணும். முத்திரைகள் மட்டும் பயிற்சி படி பிரயோசனம் இல்லை, ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, பசிக்கும் பொழுது சாப்பிட்றது, இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை ஆழ்ந்த நிதிரை நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம உடம்புல தசவாயுக்களும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். உண்கின்ற உணவை நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்காக அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே நமது பழக்க வழக்கத்தினாலும் பண்புகளினாலும் தான் இருக்கின்றது. சின்ன சின்ன மாறுபாடுகளை செய்து கொண்டு நன்றாக மென்று சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது தொலைக்காட்சி எதுவும் பார்க்காதங்க, உணவில் முழு கவனம் செலுத்துங்கள், பசிக்கும் பொழுது சாப்பிடுங்க, அதோடு சேர்ந்து இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வாயு பிரச்சனை அனைத்தும் நீங்கி மூட்டு வலி நீங்கி வளமாக நலமாக வாழலாம். நாளை இதைவிட ஒரு எளிமையான முத்திரை, அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.